உங்கள் வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் எமது குவைத் தமிழ் செய்திகளை யஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்து கொண்டிருக்கும் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 266 ரூபா, இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 1070 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து எந்த இதனூடாக அனுப்புகின்றீர்களோ அதை பொறுத்து சிறிய மாற்றங்கள் உண்டு. குவைத்துக்கான இன்றைய தங்க நிலவரங்கள்: 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.80, 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 19.80. இதுவும் நீங்கள் வாங்கும் கடைகளை பொறுத்து, அதாவது தங்க நகை கடைகளை பொறுத்து மாற்றங்கள் உண்டு. குவைத்தில் பலத்த தூசி காற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடமேற்கு காற்று மணிக்கு 55 கிலோமீட்டருக்கு மேலாக வேகத்துடன் தூசியை ஏற்படுத்தும் என்றும், சில பகுதிகளில் குறிப்பாக திறந்த பகுதிகளில் தூரப்பார்வை குறையும் என்றும், சில நேரங்களில் அதிகபட்சம் கடல் அலைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். குவைத்தில் பலத்த தூசி காற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அதனை கொண்டு சாரதிகளே விசேடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். குவைத்தில் இடம்பெற்ற சாலை விபத்தொன்றில் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நண்பர்கள் உறவுகள் மத்தியில் பெரிய கவலையையும் துயரங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. குவைத்தின் பழைய விமான நிலைய சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குவைத்தின் பழைய விமான நிலைய சாலையில் நடந்த கார் விபத்தில் தமிழ்நாடு கன்னியாகுமரி, கேரளா திருவனந்தபுரம் எல்லையினை ஒட்டிய குஞ்சலு மூட்டையைச் சேர்ந்த மனோஜ் வயது 38 என்பவரே சாலை விபத்தில் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகின்றது. அவருடைய ஆத்மா சாந்தியடையவும் அவருடைய உடல் தாயகம் கொண்டு செல்வதற்குரிய பணிகளை துரித கதியில் உறவுகள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். குவைத்தில் இந்திய ஓட்டுநர் ஒருவர் பெயர் பலகை தலையில் விழுந்ததன் காரணமாக உயிரிழந்த சம்பவம் இன்னும் ஒரு துயர அலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. சாலை எண் 35 மினி லாரி ஓட்டிச் சென்ற போது எதிர்பாராத விதமாக பெயர் பலகை உடைந்து விழுந்ததில் இந்தியாவைச் சேர்ந்த சதாத் வயது 48 என்பவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மேலும் இந்தியர்கள் மத்தியில் ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மினி லாரி ஓட்டிச் சென்ற போது எதிர்பாராத விதமாக பெயர் பலகை உடைந்து விழுந்ததில் இவர் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகின்றது. அவருக்கும் எமது யஃப்னா தமிழ் டிவியினூடாக ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறும் வேண்டி நிற்கின்றோம். ஈராக் குவைத் எல்லை பிரச்சினைகள் தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். ஈராக் மற்றும் குவைத் வளைகுடா நாட்டில் கடல் பகுதி உட்பட தங்கள் எல்லை பகுதிகள் வரையறுப்பது குறித்தும் உறுதியான உடன்பாட்டை எட்டுவது குறித்தும் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கின்றது. 1993 ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்து 3 ஆண்டுகளின் பிறகு 1993 ஐக்கிய நாடுகள் சபையினால் அண்டை மாநிலங்களுக்கிடையிலான நடைமுறை நிலக்கடல் எல்லைகள் நிறுவப்பட்டன. ஈராக் அதிகாரிகளின் முன்பு குவைத்தின் நில எல்லையை அங்கீகரிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தாலும் கடல் எல்லை சர்ச்சைக்குரியதாக இன்று வரை தொடர்கின்றது. நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு முயற்சியும் குவைத் உறுதியாக கையாளும். உள்துறை அமைச்சின் துணை செயலாளர் இதனை உறுதி செய்திருப்பதுடன் தாயகம் குடிமக்களின் பாதுகாப்பை பாதுகாப்பதில் வரம்பற்ற பங்களிப்பிற்காக நாட்டின் மூத்த தலைமையின் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மனித கடத்தலை எதிர்த்து போராட குவைத் உறுதி பூண்டுள்ளதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். மனித கடத்தல், புலம்பெயர்ந்தோர் கடத்தல், பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதில் சர்வதேச அளவுகோல்களுக்கு குவைத் தன்னை அர்ப்பணித்திருப்பதாக குவைத் அதிகாரி அறிவிக்கின்றார். எப்படி இருப்பிலும் மனித உரிமை மீறல் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குவைத் என்றும் முதலிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் குவைத் தொழிலாளர் குவைத்துக்கு வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகம் துன்புறுத்தும் நாடுகளில் குவைத்திற்கு ஒரு இடம் இருக்கின்றது.
சரியான தொழிலாளர்களை சரியான முறையில் பாதுகாப்பதில்லை என்ற மிகப்பெரிய குற்றம் சுமத்தல் மனித உரிமை கண்காணிப்பகம் தொடர்ந்தும் எச்சரிக்கை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய பட்டியலிலும் குவைத் முதலிடத்தில் இருக்கிறது. மனித கடத்தலுக்கு எதிராக ஒன்றிணைந்து என்ற தலைப்பில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினார். ஜூலை மாதம் 30ஆம் தேதி என்று வரும் ஆட்கடத்தலுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் உலக தினத்தை குறிக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கொள்கை அளவில் எவ்வளவோ நடைமுறைகள் குவைத்தில் பணிபுரியும் எமது தொழிலாளர்களுக்கு சார்பாக எத்தனையோ சட்டங்கள் வந்தாலும் அவர்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மட்டும் உண்மை. போலியான ராவஸ் ஏஜென்சி இன்றைய தினம் கை செய்யப்பட்டிருக்கின்றார் தொடர்பான விவரங்களை பார்ப்போம். இதுபோன்று எத்தனை உறவுகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. அதற்காக கிடைக்கப்பட்ட செய்தியின் விளக்கம் என்ன சொல்கின்றது என்ற விவரங்களை பார்ப்போம். எழுப்பில் போலியான பயண நிறுவனம் மற்றும் கிளினிக்குகள் இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. யலிபல் சுவேவியா பகுதியில் போலியான கிளினிக்குகள் மற்றும் போலியான பயண அலுவலகம் அதாவது ராபர்ஸ் ஏஜென்சிகள் நடத்தியதன் அடிப்படையில் 4 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். மருத்துவமனையிலிருந்து ஏராளமான மருந்துகளும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. ஃபர்வனியா பாதுகாப்பு இயக்குநரகம் அவர்களை கைது செய்ய முடிந்ததாகவும் அங்கு அவர்களில் 3 பேர் போலியான மருத்துவ கிளினிக்கை நடத்தி வந்தனர் என்றும் 4வது நபர் ஒருவர் ஒரு போலியான பயண அலுவலகத்தை நடத்தி வந்தார் என்றும் முதல்கட்ட விசாரணைகள் சொல்கின்றன. தற்சமயம் 2-3 நிறுவனங்கள் உரீடியாக மூடப்பட்டிருப்பதுடன் அனைவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டனர். முங்கா பகுதியில் 31 வயதுடைய நேபாள் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் உயிரை மாய்த்து கொண்டதாக அறிய முடிகின்றது. உடல் தடவியல் துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது. குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். ஆகஸ்ட் இரண்டாம் திகதி குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிறது. தேவை உடையவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய நண்பர்கள் இதில் பயன்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே ஆகஸ்ட் 2ஆம் திகதி நேரம் 12 மணி என்று தந்திருக்கின்றார்கள். எம்பசி ஆஃப் இந்தியா குவைத் 11 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தேவையுடைய உறவுகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல். தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கொமெண்ட் விவரங்களை வேகமான முறையில் பார்த்துவிடுவோம். கொமெண்ட் செய்த நல் உள்ளங்கள் உறவுகளுக்கு முதலில் வணக்கம். முதலில் ஃபாத்திமா வசந்தி ஹாய் என்று பதிவிட்டிருக்கின்றார். எங்கள் உடல்நலம் இப்போது ஓகேயா ப்ரோ என்று கேட்டிருக்கின்றார் யானு வால்க். இப்போது 50% ஓகே. மற்றும் விஜய் ஹாய் என்று போட்டிருக்கின்றார். ஹாய் அருமை என்று போட்டிருக்கின்றார். குட் நியூஸ் அண்ணா என்று போட்டிருக்கின்றார் அலாவுதீன் ஹான். மற்றும் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் அலால். மற்றும் ஹாய் சேர் என்று பதிவிட்டிருக்கின்றார். அவருடைய பேரிலே ஹவாயு ப்ரோ என்று கேட்டிருக்கின்றார். குட் மார்னிங் ஹாய் என்று கேட்டிருக்கின்றார் ஹம்சியா முகமது. மற்றும் யஃப்னா தமிழ் நியூஸுக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார். வணக்கம் ப்ரோ, 49 பாகசி சென்று கொண்டிருக்கின்றது என்று பதிவிட்டிருக்கின்றார். உண்மையில் குவைத்தில் அதிகூடிய வெப்பங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற வகையில் அதிகளவு நீர் பருகங்கள் தேவையற்ற நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்த்து விடுங்கள். மற்றும் செல்வி பதிவிட்டிருக்கின்றார் வணக்கம் என்று. மற்றும் ராசி பதிவிட்டிருக்கின்றார் கண்ணீர் துளிகளோடு காரணம் தெரியவில்லை. மற்றும் நியூஸ் வெரி குட் என்று பதிவிட்டிருக்கின்றார் யானுவோக் அண்ணா. நான் என் பெயர் கவிதா. நான் இங்கே வந்து 10 மாதம் ஆகின்றது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊருக்கு போக முடியாது. நான் இந்தியா எம்பசியில் போகலாமா? அங்கு போனால் எங்களுக்கு ஊருக்கு போக முடியுமா? ப்ளீஸ் ஹெல்ப் ரிப்ளை என்று கேட்கின்றார். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தினுடைய தொடர்பிலக்கம் உங்கள் கொமெண்டில் தருகின்றோம். அவர்களுடன் ஆலோசனை கேளுங்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் நீங்கள் சட்டவிரோதமான குடியிருப்பாளர் என்று கருதப்படுவீர்கள். ஆகவே மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகுவீர்கள். எம்பசி பதிந்து போனால் உடனடியாக போக முடியும் என்று சொல்ல முடியாது. ஆகவே ஆலோசனைகளுக்கு நான் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் தொடர்பிலக்கத்தை உங்களுடைய கொமெண்டில் தருகின்றேன். நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி மேலும் விவரங்கள் ஆலோசனைகளை கேளுங்கள்.
மற்றும் ஆனந்தன் தேங்க் என்ற தேங்க்ஸ் என்று போட்டிருக்கின்ற ஹாய் குட் மார்னிங் ப்ரோ என்று போட்டிருக்கின்றார். ஹாய் 5 ஹார்ட் சிம்பிள் தந்திருக்கின்றாருடைய பெயரில்லை. மற்றும் ஹாய் சார் ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ட்ரம்ப்ளன் பிபி என்று பதிவிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 10 ஹார்ட் சிம்பிள் தந்திருக்கின்றார். வணக்கம் அவருக்கும். மற்றும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ என்று போட்டு ஸ்தம்பிள் அடையாளம் தந்திருக்கின்றார். அமல் நின்ற நாளைக்கு பிறகு கொமெண்ட் செய்திருக்கின்றார். வணக்கம் என்று போட்டிருக்கின்றார். யானுபோட் நிறைய ஹார்ட் சிம்பிள் தந்திருக்கின்றார். உங்கள் செய்திகள் அருமை ஷேக் அப்துல்லா. இந்த பெயர் படிப்பதை விட்டு இன்னும் நல்ல செய்தி இருந்தால் கூறவும். நன்றி இறைவன் துணை என்று ஹார்ட் சிம்பிள் தந்திருக்கின்றார். தேங்க்யூ என்று பதிவிட்டிருக்கின்றார். மஹமுத் ஷரீஃப் பதிவிட்டிருக்கின்றார். அதோட தேங்க்யூ என்று பதிவிட்டு ஹார்ட் சிம்பிளும் தந்திருக்கின்றார். விஸ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ என்று பதிவிட்டிருக்கின்றார். யானுபோக் நன்றி அண்ணா என்று பதிவிட்டு ஒரு சிம்பிள் தந்திருக்கின்றார். ரிஃபான் மற்றும் வலிமை போன்று யாமல் முகமது அஸ்லாம் அழைக்கும் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார். என்னதான் அவர் செய்தாலும் குடும்பம் அவர் உடலை ஈர்க்க மறுத்திருக்க கூடாது. அவரின் கடைசி ஆசை நிறைவேற்றி இருக்கலாம். ஆமாம், குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையரின் உடலை தாயகம் அவருடைய தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அந்த தூக்கு தண்டனை அவருடைய இறுதி விருப்பம் இறுதி ஆசையாக இருந்தது. அதனை அவருடைய உடலை ஊருக்கு அனுப்புவதற்கு இந்திய இலங்கை தூதரகம் மற்றும் குவைத்தின் இருக்கும் வெளிவர அமைச்சும் ஒரு தொகை பணத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அவருடைய தாயகத்துக்கு சென்று தாயிடம் ஒப்படைப்பதற்கு. ஆனால் அவருடைய குடும்ப உறவுகள் அவருடைய உடலை ஏற்க மறுத்துவிட்டிருக்கின்றார்கள். அவருடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றதாம். தம்பி வணக்கம் என்று பதிவிட்டிருக்கின்றார் ரோப்வி. 2 ஹார்ட் சிம்பிளும் தந்திருக்கின்றார். அவருக்கும் நமது வாழ்த்துக்கள் நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடும் தொகுப்புகளோடும் உங்களை சந்திப்போம். வேலைவாய்ப்பை பற்றிய செய்திகள் ஏதாவது செய்திகள் இருந்தால் எம்மூடாக தெரியப்படுத்த விரும்பின் எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி.